Hello friends, welcome to Mukhi's vlog. இன்னைக்கு நம்ம எல்போ பாஸ்தா ரெட் சாஸ்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்து பாயில் பண்ணிட்டு இருக்கேங்க. நல்லா வந்து குக்க ஆனதுக்கு அப்புறம் எடுத்து dry பண்ணி filter பண்ணி தனியா தட்டல ஆற வச்சு வெச்சுப்பங்க. இப்போ பாயில் பண்றதுக்கு பாஸ்தா முழுகுற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேங்க. And then கொஞ்சம் oil விட்டுருக்கேன். ஒன்னு ஒன்னு ஒட்டாம வரணும் அப்படிங்கிறதுக்காக. So, this cooking time is max to max or 4 minutes. That's why you check and filter. Next step, you can boil a tomato. You can boil 3 minutes in high speed. We will put the toll in the toll. So, we will put the toll in the lump. We will put the mixy jar in the puree. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூண்டுங்க ஒரு 5 பூண்டு எடுத்து நல்லா chop பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து chop பண்ணிருக்கேன் சோ இது ஒரு பெரிய கியூப் ஆஃப் பட்டர்ங்க கடாய் வச்சு சுட வச்சிருக்கேன் இந்த பட்டர் நம்ம இதல போட்றலாம் நெக்ஸ்ட் பூண்டு chop பண்ணி வச்சிருக்க பூண்டும் நல்லா வந்து red chilies ஆட் பண்ண போறோம்ங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு 4 to 5 ஆட் பண்ண போறேங்க இப்போ நல்லா பட்டர் மெல்ட் ஆக ஆக நம்ம பூண்டை போட்டு வதக்கிட்டு இருக்கோம்ங்க இதோடே நான் வந்து chilies போட்டுக்கறேன் ஒரு 5 மிளகாய் போட்டுக்கேன் நம்ம இது chili flakes போடுவோம் காரத்துக்கு அதுவும் ஆட் பண்ணுவோம் எனக்கு இந்த फ्लेவர் கொஞ்சம் பிடிக்கும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கேன் நீங்க வேண்டாம் இங்க வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க skip பண்ணிக்கலாம் வெறும் பூண்டு மட்டும் போட்டு onions போட்டு சார்ட் பண்ண ஆரம்பிச்சிரலாம் சோ இது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரப்ப onions போடலாங்க vegetables beans capsicum and carrot உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் இல்லாமையும் நம்ம டொமேட்டோ ஆனியன்ஸ் வெச்சும் பண்ணலாங்க இப்போ ஆனியன்ஸ் கொஞ்சம் ஷார்ட் ஆயிட்டே இருக்குங்க ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஷார்ட் பண்றேன் ஏனா நான் சைடு பை சைடு வெஜிடபிள்ஸ் chop பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம கேப்சிகம் ஒரு கேப்சிகம் போட்டுக்கறோம் வெஜிடபிள்ஸ் பியூர்லி ஆப்ஷனல்ங்க பீன்ஸ் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம் பட் என் பையன் வெறும் கேப்சிகம் வெச்சு பண்ணுங்கன்னு சொல்லிருக்கான் சோ அதனால நான் இது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் Next வந்து நம்ம டொமேட்டோவோட பியூரி ஆட் பண்ணி போங்க. நீங்க பீன்ஸ் கேரட் ஆட் பண்றதனா இந்த மாதிரி வெஜிடபிளே போட்டு நீங்க ஷார்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு 3 to 4 minutes வந்து வெஜிடபிளும் ஆனியனும் ஷார்ட் ஆயிட்டு இருக்குங்க. கலர்ல ரொம்ப சேஞ்ச் ஆகல பட் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிட்டு அதோட சேர்த்து இப்ப நல்லா வேக விட போறோம். இது கூட நம்ம எவரெஸ்ட் பிராண்டோட பாஸ்தா மசாலா கொஞ்சம் சேர்க்க போறோம். டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஃபுல் பாக்கெட் போடலாமா இல்ல தேவைக்கு எப்ப போடலாமா பார்க்கலாம் இப்போதைக்கு நான் ஒரு 1/2 பாக்கெட் போடுறேன் வீபாவோட பாஸ்தா அண்ட் பீட்சா சாஸ்ங்க இது எல்லா கடையிலயும் கிடைக்கும் இந்த பிராண்ட் தான் இல்ல நீங்க பாஸ்தா அண்ட் பீட்சா சாஸ் இப்ப யூசுவலாவே எல்லா ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லயே கிடைக்குது அதுல இருந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோ இந்த மிக்சரோட நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நல்லா இந்த மசாலாஸ்லாம் மர்ஜ் ஆகி வரதுக்கு நெக்ஸ்ட் வந்து salt ஆட் பண்ணனும்ங்க நம்ம இப்போ போட்டிருக்க மசாலாஸ்ல salt இருக்கு ஆல்ரெடி அந்த சாஸும் சரி அந்த பாஸ்தாவோட மசாலாலயும் salt இருக்கு சோ நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எவரெஸ்ட் chili flakes னா எவரெஸ்ட் பிராண்டோட இது கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் and then oregano எவரெஸ்ட் பிராண்ட் தேங்க அது கொஞ்சம் ஆட் பண்ணனும் உங்களுக்கு mix herbs oregano கிடைக்கலனா mix herbs யூஸ் பண்ணிக்கலாங்க பாத்தீங்கன்னா ஆரிகானோ கொஞ்சம் போட்டுருக்கேன் chili flakes போட்டுருக்கேங்க and then உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் இதெல்லாம்மே அழகா வந்து ஒரு ஸ்டேர் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதல வந்து வேக வச்ச பாஸ்தா ஆட் பண்ணிக்க போறோம் இந்த டைம் நான் யூஸ் பண்ணிருக்கது எல்போ பாஸ்தாங்க பாஸ்தாஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பெனி பாஸ்தா அப்புறம் ட்விஸ்டட் பாஸ்தா எல்போ நிறைய ஷேப்ஸ்ல கூட கிடைக்குதுங்க போட்டு லெட்ஸ் கிவ் இட் அ ஸ்டர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிடலாம் மேலே வந்து சீஸ் லேயர் ஒன்று போட போகிறோங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் சீஸ் வந்து ஒன்று போட போகிறேன் ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க பர்ஃபெக்டாக எல்லாமே கொஞ்சம் பிளெண்ட் ஆகி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது ரெட் சாஸ் பாஸ்தா சூப்பரான நம்ம ரெட் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டாப்பிங்க்கு வந்து சீஸ் கிரேட் பண்ணி போட்டுடலாம் பர்ஃபெக்ட் யம்மி அண்ட் சீஸி ரெட் சாஸ் பாஸ்தா ரெடிங்க
ரொம்ப 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 டெலிஷியஸாக இருக்குது. நல்லா அந்த மசாலாஸ் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இறங்கி நல்ல அரோமா கொடுத்துதுங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை மேக்கிங் ஹெல்தி ஃபுட் அட் ஹோம் அண்ட் என்ஜாய் ஈட்டிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேருங்க, பை நவ்.